ஸோ ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ஆஃப் வார்ஸ். கேமிச்சால் ஜினியன் வீடியோவில் நீங்கள் போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸர் வேர்ல்ட்ல உள்ளே நிறைய கேரக்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸில் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அட்வான்ஸர் வேர்ல்ட்ல உள்ளது தான். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய அட்டாச்மெண்ட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு அப்டேட்ஸ்க்கு முன்னாடி கண்ணுக்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெஸ்ட்டுக்கும் பேக் பேக்குக்கும் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அதை வச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? வெஸ்ட்டுக்கு அட்டாச்மெண்ட் வச்சுருந்தா எப்படின்னா, இப்போ நார்மலாக வெஸ்ட் இல்லைன்னா நம்ம உடம்புக்கு என்ன ஆகும், நிறைய வந்து டேமேஜ் வரும். ஸோ அதுக்காண்டி நம்ம வெஸ்ட்டு போடுவோம். இப்போ வெஸ்ட்டுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் போட்டோன்னா நம்ம வெஸ்ட்டு வந்து டேமேஜ் குறையும், அதாவது வெஸ்ட்டு வாங்கக்கூடிய டேமேஜ் குறையும். அதேமாதிரி பேக் பேக்குக்கு எதுக்கு ப்ரோ அட்டாச்மெண்ட்னு கேட்குறீங்கன்னா, பொலோமா கேரக்டர் எதுக்கு 30,000 எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாமா? அதே கதை தான் இங்கேயும். அந்த அட்டாச்மெண்ட்டை போட்டிங்கன்னா, பேக் பேக்கு போட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கேட்பீங்க, ப்ரோ இப்போ வெஸ்ட்டுக்கு போடுறது போல நான் அதை தூக்கி பேக் பேக்கு போட்டுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படி இல்லை கணக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனியாக விட்டுருக்காங்க. எப்படி வந்துட்டு MP5க்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஏன் இப்போ தப்ப நம்ம என்னத்தை சொல்ல, நிறைய கன்ஸ்க்கெலாம் தனித்தனியாக அட்டாச்மெண்ட் விட்டாங்களே, அது மாதிரி இதுக்கும் தனித்தனியாக விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் ஒவ்வொரு இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய அட்டாச்மெண்ட் விட்டுருக்காங்க, அதில் என்னென்ன டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் வேர்ல்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளாம் எப்படி நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதெல்லாம் வந்துட்டு நம்ம விளையாடக்கூடிய நார்மல் ஃப்ரீ ஃபயர் வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இருக்கிற கண்ணுக்கு அட்டாச்மெண்ட்டை தேடுறதுக்கே நாக்கு தள்ளி போயிடுது. எங்கேருந்தா நான் வெஸ்ட்டுக்கு அட்டாச்மெண்ட் தேடுறதுன்னு உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, தன்னால் ஹெல்த் தெரியுது, என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் ஹெல்த் தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய புது கேரக்டர். ஸோ கேரக்டர்னு தெரியாது, என்னடா கேரக்டர் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? கேரக்டர் அதோ அட்வான்ஸரில் வந்துட்டு கேரக்டர் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி ரிவீல் பண்ணாமல் போடுறீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கொலாபரேஷனில் வரக்கூடிய கேரக்டர் எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க ஃபேஸை. அதாவது CR7 வரப்போது CR7 மூஞ்சை காட்டில் அட்வான்ஸ் சர்வரில், அதே மாதிரி தான் கே கேரக்டரும் மூஞ்சை காட்ட மாட்டாங்க. அதாவது இப்படி ஒரு கேரக்டர் வந்துச்சுனாலே அதோட அது வந்து கொலாபரேஷனில் வரப்போதுன்னு அர்த்தம். ஸோ இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பேக்ட் ஃபைட், அதாவது ஒரு பெரிய கலவர பூமி நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து 5 HP ஏறும்னு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, நீங்களோ இல்லை உங்கள் டீம்மேட்டோ எனிமிக்கிட்ட சண்டை போடணும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்குவாடு ஃபுல்லாக முடிக்கணும், முடிச்சு காலி பண்ணணும் அப்படிலாம் கதை கிடையாது. ஜஸ்ட்டு சண்டை போட்டால் போதும். நீங்கள் இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னென்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் வந்து வேலை செய்யலை. ஸோ பாருங்கள், ஒரு ரெண்டு பேர் அடிச்சிட்டுமா, இந்த டீமில் வந்துட்டு ரெண்டு பேர் முடிச்சோம். ஆக்சுவலாக என்னென்னா, அடித்து முடிச்சுட்டு நீங்கள் சர்வே பண்ணணும், அதாவது ஒரு 3 செகண்ட் நீங்கள் உயிரோடு இருக்கணும். எனிமியெல்லாம் நீங்கள் அடிச்சுட்டு 3 செகண்ட் உயிரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ஏறும். அதே மாதிரி இது வந்துட்டு நீங்கள் அடித்தா மட்டும்தான் ஹெல்த் ஏறும்னு இல்லை, நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிராஸ் ஃபயர் போயிட்டு வந்துருமா, பாருங்கள் நல்லா பாருங்கள் ஹெல்த் ஏறும். ஸோ இங்கே கிராஸ் ஃபயர் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் நின்று பக்கத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 செகண்டுக்கு ஹெல்த் ஏறிட்டே இருக்கும், 5 HP ஏறிடும். ஸோ அந்த Level 3 அப்படி ஏறுது, Level 6 வந்துட்டு உங்களுக்கு 30 HP ஏறுது. ஸோ எதுக்கு ஏற்றுறேனே தெரியாமல் தன்னால் ஏறும். ஸோ அதான் இந்த கேரக்டரோட பவர். ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சுத்தமாக புரியலை, நானும் இந்த கேம் பிளே பார்த்து விளையாடுறது ஒன்றும் புரியலை. ஸோ நம்மளுக்கு நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்ததுக்கப்புறம் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேம் பிளே போட தான் கண்டிப்பாக புரியும். ஸோ பாருங்கள், நல்லா வேறு லெவல் பவர் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த பவருக்கு போகலாமா? அடுத்த கேரக்டருக்குள்ளே போகலாமா? இது வந்துட்டு ஆக்சுவலாக க்ளூ கேரக்டர் இருக்குது தெரியுமா, க்ளூ கேரக்டர் அது அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் ஒரு பவர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ கேரக்டர் என்னென்னா, ஒரு எனிமி, அதாவது எனிமி பக்கத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறது தான் அந்த பவரு. ஸோ கிட்டத்தட்ட அதே தான். என்னென்னா நம்ம வந்துட்டு இதில் இந்த கேரக்டரோட பவர் என்னென்னா, நம்ம பூச வந்திருக்க கேரக்டர் சொல்கிறோம்ப்பா, அந்த பவர் என்னென்னா, நீங்கள் எனிமியை அடிச்சிங்கன்னா ஒரு எனிமியை அடிக்கக்கூடாது, அதாவது எனிமியை வந்துட்டு கில் பண்ணிடணும். ஒரு எனிமியை கில் பண்ணிங்கன்னா அவனோட டீம்மேட்ஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு நீங்கள் உங்களை காட்டி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நாக் பண்ண மேட்டர் கிடையாது, கில் பண்ணணும், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு எனிமியை கில் பண்ணிட்டீங்கன்னா அவனோட டீம்மேட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம், நம்ம நாக் பண்ண போது பக்கத்தில் எனிமீஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கல. பட் அவங்கள கில் பண்ண ஒவ்வொரு எனிமியும் நம்ம தனித்தனியாக கில் பண்ண எனிமீஸ்லாம் எங்கே இருக்கானுங்கன்னு மினிமேப்பில் காட்டுது. ஸோ இதுதான் இந்த கேரக்டருடைய பவர். இது வந்து அவ்வளோ பெரிய ஓபியான பவர்லாம் இல்லை. இதே மாதிரி பவரில் ஒரு 2-3 கேரக்டர் வந்திருக்கு. அது என்னத்தை சொல்ல, நம்ம மோக்கம் இருக்கு இல்லையா, மோக்கம் எலைட் மோக்கம் எல்லாமே இதே கதை தான். ஸோ ஒரு கேரக்டரை நீங்கள் ஒரு எனிமியை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் எங்கே எனிமி இருக்கான்னு காட்டி கொடுக்கும். இதெல்லாம் வந்துட்டு டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சா தயவு செஞ்சு வாங்காதீங்க, அவ்வளோ பெரிய பவர்லாம் இல்லை. ஃப்ரீயாக கொடுத்தா கூட இதை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்மளுக்கே 1008 கேரக்டர் வேறு லெவலில் ஓபி கேரக்டர்லாம் இருக்குது. நம்ம ஜோட்டா, நம்ம கெல்லி, அதெல்லாம் வேறு லெவலில் பவராக இருக்குது. அதுக்கு மத்தியில் இதெல்லாம் எவன்டா விளையாடுவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
ஸோ வேறு என்னத்த சொல்ல, முக்கியமான விஷயம் நம்ம இது இருக்கு இல்லையா பெட்டு. ஸோ இந்த பெட்டோடைய பவர் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி என்னென்னா ஈபி கெயின் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ப்ரோ, அதாவது ஈபின்றது சேஃப் சோன் ஷ்ரிங்க் ஆக போது மொத்தமாக ஒரு 50 ஈபின்னு கொடுத்துருவாங்களா, இல்லை ஷ்ரிங்க் ஆகிட்டு இருப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தாலும் சேஃப் சோன் ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்களா, என்ன ப்ரோ அது கணக்கு அப்படின்னு உங்கள் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணணுன்னா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணோம், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா தான், ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் இந்த வீடியோ ஆட் வச்சு அந்த கிளிப்பை ஆட் பண்ணல. உங்களுக்கு இந்த பெட்டோட கேம் பிளேனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோ எப்படி இந்த கேரக்டர் வீடியோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி போட்டணும், அதே மாதிரி பெட்டோடைய பவரை நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ரெண்டு கேரக்டரோட பவரும், இன்கேஸ் புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோ பாருங்கள், அப்படின்னு பின்னாடி போய் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு மறுபடியும் தெளிவாக புரியும் என்பதை தோழமையுடன் கூறிக்கொள்வதே இன்னொன்றுங்கள் விடலை. அப்படியும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக மெசேஜ் பண்ணுறேன் என்ன ஏது உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே வரும், என்ன நான் வந்துட்டு ஸ்னைப்பர். ஸோ என்ன போகிற ஸ்னைப்பர், இது வந்து ஏலியன் லெவல் ஸ்னைப்பர்னு ஒன்று போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது உண்மை தாங்க. இது என்ன ஸ்னைப்பர்னு பார்த்திங்கன்னா ஹீலிங் ஸ்னைப்பர். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதோடைய கேம்ப்ளே தான். ஸோ என்ன பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து போயிடுதுங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு 10 புல்லட் நீங்கள் அடிக்கலாம், அந்த மாதிரி 10 புல்லட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கூல் டவுன் ஆகாது, அதாவது கன் வந்து ஹீட் ஆயிரும், சர்டன் டைமுக்கு அப்புறம் கூல் டவுன் ஆகும். ஓகேவா, இப்போ வந்துட்டு பார்த்துக்கோங்க, ஒரு ஹெட் ஷாட்டுக்கு 198 போது. இது வந்துட்டு சாதாரண ஹெட் ஷாட்டுக்கு இல்லை, ஹெல்மெட் போட்டுருக்க போது வைக்கிற ஹெட் ஷாட்டுக்கு. சாதாரணமாக ஹெட் ஷாட் இல்லாமல் இருக்க போது ஒரு 300 மேலே போகுது. ஸோ அதெல்லாம் தெளிவாக நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்வது நான் உங்கள் விடலை. வாட் ஆப்